ரஹ்மான் ரஹீம். அன்பிற்குரிய சகோதரர், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இவங்களுடைய கொள்கை இட்டுக்கட்டப்பட்ட சஹீஹான அறிவிப்பாளர்கள் இருப்பதுடனேயே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள், அத ரசூல்லா சொல்லாத ஹதீஸுகள் இருக்கு என்ற கொள்கையில் வாதிட்டு இந்த அடிப்படையில் மற்ற அறிஞர்கள்லாம் இமாம்கள்லாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு வாதம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இட்டு கட்டப்பட்டது இது ரசூல் சொல்லவே கிடையாது, இது பொய், யூத சரக்கு அப்படிங்கிற கருத்தை தான் அந்த இமாம்கள் சொன்னாங்களான்னு காட்டுங்கிறோம். இன்ன வரைக்கும் ஒரு செய்தியாவது காட்டினீங்களா? புல்கீனி சொன்னீங்களா? புல்கீனி இது இட்டு கட்டப்பட்டது, யூத சரக்கு பொய் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் வாதம் வச்சுங்க அப்படி இருக்காங்க. அப்போ பொய்ன்னு வழங்கிருச்சா இல்லையா? இப்போ நீங்கள் காட்டணும் போட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதே மாலிக் ரஹ்மத்துல்லா அலைஹி சொன்ன விஷயத்தில், அந்த ஹசாமியா செய்தி, ஹஜ்ஜு சகீர் சிறுவருடைய ஹஜ்ஜு சம்பந்தமான செய்தி, அதே போல் வந்து மையத்துடைய ஷாஃபி இமாம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸை மறுத்தார்கள், நீங்களே மறுத்தார்களா? உங்களை பொறுத்தமட்டில் இட்டு கட்டப்பட்டது பொய், ரசூல் அப்படி சொல்லவே இல்லை என்று சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க நீங்கள் வாசிக்கணும் எங்கே அதை சொல்லியிருக்கிறாங்க, இது இட்டு கட்டப்பட்டது யூத சரக்குன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் காட்டணும். அதே போல் வசக்குடைய மேட்டர் சொன்னீங்களே, இந்த வசக்குன்னு ஒரு செய்தியை சொன்னீங்களே, அது என்னென்னு விளக்கலை, அது விளக்கி அதில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் காட்டணும். அதே போல் வந்து வலிகார நோன்பு போட்டாங்க. இது என்னமோ இவங்க என்னமோ அதுக்கு அப்படி எதிராக, அதுக்கு எதிராக காட்டுங்க. நீங்கள் வந்து பலமான ஒரு ஆதாரம் இருக்கும்போது பலமில்லாத ஆதாரத்தை தான் நாங்கள் எடுத்து செய்வோம், எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்களேன்னு காட்டுங்களேன். இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், வாசிக்கிறேன். ஹதீஸுகளுக்கு மத்தியில் முரண்பாடு காணப்பட்டால் எல்லா ஹதீஸுகளும் சமமான தரத்தில் உள்ளவையா என்று பார்க்க வேண்டும். அவற்றில் ஒரு ஹதீஸ் மிக உயர்ந்த தரத்திலும் மற்றவை குறைந்த தரத்திலும் இருந்தால் தரம் குறைந்ததை விட்டுவிட்டு தரம் உயர்ந்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இப்போ நீங்களும் இந்த விசூலை எழுதி தானே வச்சுருக்கீங்க. அப்போ என்ன, இது எல்லாரும் பின்பற்றக்கூடிய விசூல் தானே? ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யும் போது பலம் எது கூடுவோ அதை எடுப்பாங்கன்றது விதி. அதுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்டது பொய், முரணு அப்படிலாம் பொய் சொன்னீங்களா? இது எங்கே இருக்குது? நான் அந்த விஷயத்தை விளக்குறேன், தெளிவாக விளக்குறேன். நீங்கள் ஒத்துக்கொண்ட விதின்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கொள்கைக்காக வேண்டி நீங்கள் சில ஹதீஸுகளை பதிவு பண்ணியிருக்கீங்க, சில ஹதீஸுகளை வச்சுருக்கீங்க. அந்த ஹதீஸுகளை தவிர்த்து மற்றது எல்லாமே அப்போ இட்டுக்கப்பட்ட ஹதீஸா? நீங்கள் நீங்கள் உங்கள் கொள்கைக்குன்னு பலமான சில ஆதாரங்கள்னு சொல்லி காட்டுவீங்கல்ல, அதை தவிர்த்து ஹதீஸு கிதாபுகளில் உள்ள அத்துணை ஹதீஸுகளும் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் டிக்ளேர் பண்ணுங்க. மௌதூன்னு ஒரு தனியாக வச்சுருக்கீங்க, உங்களை பொறுத்த மட்டில் உங்க கொள்கைக்கு ஆதாரமாக வைக்கப்பட்ட ஹதீஸுகளை தவிர்த்து மத்த அத்துணை ஹதீஸுகளும், ஏன்னா இதெல்லாம் பலமான தானே எடுத்திருக்கீங்க, மத்த அத்துணை ஹதீஸுகளும் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இன்னொரு கேள்வியை வரும், வெப்பம் அதை வச்சுங்கடா, என்னென்ன வாத வெப்பம் வெப்பம் அடுத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மஹரம் என்கிற உறவு என்று அந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்குது. அன்னி பெண்ணை தொடமாட்டாங்க, ஆனா அந்த ஹதீஸில் பேன் பார்க்க அனுமதி கொடுத்தாங்கன்னு வருது. அப்ப அன்னி பெண்ணா இருந்து அனுமதி கொடுத்துருப்பாங்களா? கொடுத்தாங்கன்னு வருதுன்னு சொன்னா மஹரம் தானே. இது சாதாரண அறிவுள்ளவனுக்கே புரியுமே, இதை போய் நீங்கள் வந்து மறுத்துட்டு இருக்கீங்களா? நாங்கள் கேள்வி வச்சு மகரம் ஆதாரமாக வைக்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு ஒரு ஆணும் பேன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அக்கா தம்பி உறவு வந்துடும், தாய் மகம் உறவு வந்துடும் அப்படி சொன்னோமா நாங்கள்? உங்கள் வாதப்பறம் நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டோம்னு சொன்னால், ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆணுக்கு பேன் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் தாய் மகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேலா? தாய் மகன் இருப்பாங்க, தாய் மகம் இல்லாமல் போகலாம்ல அப்படிங்க அப்படி சொல்லுவீங்களா? தாய் மகம் உறவு கிடையாது அப்படிம்பீங்களா? தாயும் மகனும் தான் பேன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், பேன் பார்த்துட்டாங்கல்ல, அதனால தாய் மகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இது உங்கள் வாதப்பட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே வச்ச வாதம் என்ன, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பெண்ணை தொடமாட்டார்கள், தொட அனுமதிக்க மாட்டார்கள் என்று இருக்கின்ற பொழுது ஒரு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா பெண்மணி நபியினுடைய தலையை தொட்டிருக்கிறார்கள், பேன் பார்த்திருக்கிறார்கள், நபி அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் சாதாரண அறிவுள்ளவனுக்கு கூட இது புரியுமே? அந்த அப்படி புரிய போய் தான்
இத்தனை ஹதீசுகளை அறிஞர்கள் 1400 ஆண்டு காலமாக உள்ள அத்தனை நபர்களும் அறிஞர்களும் இதை தன் நூலில் ஏற்று பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க அவங்க புத்தி உள்ளவங்க, அறிவு உள்ளவங்க. நீங்க முரண்படுத்துறீங்க, ஆபாசமா சித்தரிக்கிறீங்க என்பதை எங்க நிலைப்பாடு. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, எதிர்த்தரப்பு ஒரு ஆள் பேசினாரு, நாங்கள் உம்மராம் ஹதீஸை வந்து நபியை கேவலப்படுத்துறோம் சொல்றாங்க, கேவலப்படுத்துறோம் சொல்றாங்க, நாங்கள் ஹதீஸ் ஏத்துக்கிட்டோமா, நாங்கள் மறுக்க தானே செய்கிறோம். ஏன் மறுத்தீங்க, ஏன் மறுக்கிறீங்க கேட்குறேன். அன்னி பெண் மடியில் படுத்தார்கள், மேலே சாய்ந்தார்கள், அன்னி பெண்ணை சந்திக்க போனார்கள், இப்படி கேவலப்படுத்தின மறுக்கிறீங்க? இப்படி நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா? அது போலியானுதான் நாங்கள் சொல்றோம். ஒரு போலியான குற்றச்சாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி, அவர்களை கண்ணியத்தை குலைத்து, அவர்களை மட்டப்படுத்தி ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்க, நாங்க வாதம் வைக்கிறோம். நாங்க ஹதீஸை மறுத்துட்டோமே, எங்க எப்படி சொல்லலாம், இது ஒரு வாதமா இது என்கிற ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் அப்படி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆளு குரங்க சொல்லுங்க குரங்க சொல்லுங்க கேட்கிறாரு, இன்னொரு ஆளு அது சாலிமை சொல்லுங்க சாலிமை சொல்லுங்கன்னு கெஞ்சுறாரு. ரெண்டுல எதை சொல்ல எனக்கு நேர பிரச்சனை இருக்குது என்பதை சொன்னாலும் அதை என்ன செய்யறாங்க, கதை சொல்றேன். புகாரி இமாமுடைய ஹதீஸ் எடுத்து சொன்னா கதைங்கிறாரு, ஏன்னா அவருக்கு பார்வையில் எல்லாமே கதை தான். அபுதாபி இமாமுடைய ஹதீஸ் எடுத்து சொல்றேன் கதைங்கிறாங்க. நான் வந்து தனக்குள் சொன்ன என்பதுக்கு புகாரியுடைய ஹதீஸ் தான் ஆதரவு வச்சேன், தனக்குள் சொன்னார்கள் என்பது அபுதாபி ஹதீஸ் தான் ஆதாரம் வச்சேன், அது கதை. ஏன்னா உங்க பார்வையில் எல்லாமே கதை, புகாரி இமாமுடைய ஹதீஸ் கதை, அபுதாபி கதை, இப்படி போயிட்டே இருப்பீங்களா, கடைசியில் குர்ஆனும் கதைன்னு சொல்லி முடிப்பீங்க. அப்படி முடிக்க கூடாது, மக்களை காப்பாற்ற என்பதுக்காகத்தான் இப்படி ஒரு வாதத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, குரங்கு மேட்டருக்கும் வரும். இப்போ சாலிம் சாலிம்னு சொல்கிறதுனால நான் இன்ஷால்லாஹ் இப்போ மொழிபெயர்ப்பு செய்து விடுகிறேன், ஹதீஸில் உள்ளதை மொழிபெயர்ப்பு செய்கிறேன். மொழிபெயர்ப்பு செஞ்ச பிறகு நீங்கள் ஆபாசன்று நீங்கள் சித்தரிச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஆபாசம் இல்லாமல் புரிய முடியும் என்பதை நாங்கள் விளக்குவோம். ஹதீஸில் என்ன வருகிறது அப்படின்னு சொன்னால், புகாரியில் ஹதீஸ் வருதுங்க, அண்ணா அபா ஹுதைஃபா இப்னு உத்பா, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டாங்கன்னு வருது. இந்த சஹாபி தபன்னா சாலிமன், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டார்கள். அன்கஹு பிந்த் அஹீஹி ஹிந்து, தங்களுடைய சகோதரனுடைய மகள் ஹிந்து என்பவளை இந்த வளர்ப்பு மகன் சாலிமுக்கு அபு ஹுதைஃபா அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸில் வருது. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சாலிமை எப்படி வளர்ப்பு மகனாக எடுத்தார்கள், கமா தபன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைத் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டார்களோ அதே போல அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சாலிம் என்பவரை வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டார்கள். ஒகான மன் தபன்னா ரஜுலன் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹில் வாசிட்டா உடனே புகார் வாசிக்கணும், புகார தானே வாசிக்கணும், ஆனால் வாசி சொல்றேன். ஒகான மன் தபன்னா ரஜுலன் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலகட்டத்திலே ஒருவர் ஒரு மனிதரை வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டால், தஆஹு அன்னாசு இலைஹி, மக்கள் அந்த வளர்ப்பு மகனை அந்த வளர்ப்பு தந்தையோடு சேர்த்து தான் அழைப்பார்கள். இன்னாருடைய மகன், வளர்ப்பு தந்தையாக தான் இருப்பார், வளர்ப்பு மகனாக தான் இருப்பார், ஆனால் இன்னாருடைய மகன் சொல்லிடுவாங்க, இப்படி சேர்த்து அழைப்பார்கள். ஓ வரிச மிம் மீராதிஹி, இந்த வளர்ப்பு மகன் அந்த வளர்ப்பு தந்தையினுடைய சொத்திலிருந்து வாரிசாக ஆகுவார். இது கடந்த காலத்தில் அறியாமை காலகட்டத்தில் உள்ளது. இது எது வரைக்கும், ஹத்தா அன்சலல்லாஹு உதுஉஹும் லி ஆபாயிஹிம் அப்படி ஒரு வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், உதுஉஹும் லி ஆபாயிஹிம் ஹுவ அக்ஸத்து, இந்தலாம் ஒரு வசனம் வருது குர்ஆன்ல. வளர்ப்பு பிள்ளைகளை அவங்க பெத்தெடுத்து தந்தை இருப்பாங்களே, அந்த தந்தையின் பக்கம் சேர்த்து தான் நீங்க அழைக்கணும். இன்னாருடைய மகன் இன்னாருன்னு சொல்லும் போது அவர் பெத்தெடுத்த தந்தை தான் சொல்லணும், வளர்ப்பு மகன தந்தையை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், தடை செய்கிறான். இந்த வசனம் இறங்கிய பொழுது ஃபருத்து இலா ஆபாயிஹிம், அப்போ யாரெல்லாம் வளர்ப்பு வந்து அந்த வளர்ப்பு மகனை வளர்த்து வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் அவங்களை பெற்றெடுத்த தந்தையின் பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க, சேர்த்து அழைக்க ஆரம்பித்தார்கள். இவர் இன்னாருடைய மகன் அப்படின்னு வளர்ப்பு தந்தையை சொல்லாம பெற்றெடுத்த தந்தையின் பக்கம் சேர்த்து சொன்னார்கள். ஃபமன்லம் யுஅலம் லஹு அபுன், யாருக்கு இவர் தான் தந்தை என்று அறியப்படாதோ அவர் அந்த வளர்ப்பு தந்தைக்கு மௌலா, பொறுப்பில் உள்ளவராகவும், அகன் ஃபித்தீனி, மார்க்கத்தின் அடிப்படையில் சகோதராகவும் ஆகியிருந்தார். என குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, வளர்ப்பு தந்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த தந்தையின் பக்கம், பெற்றெடுத்த தந்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த தந்தையின் பக்கம் சேர்த்தாலைங்க, பெற்றெடுத்த தந்தை யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னா அவர் உங்களுக்கு மௌலா, உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர் என்றோ அல்லது உங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சகோதரர் என்றோ சொல்லிக்கலான்னு குர்ஆன் சொல்லுது. அதனால இந்த வசனம் இறங்கிய பிறகு சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, வளர்ப்பு வளர்த்தாங்கல்ல பிள்ளைகளை, உண்மையிலேயே அவங்களோட தந்தை யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா அதன் பக்கம் சேர்த்து அழைப்பாங்களாம். தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, இது என்னுடைய மௌலா. அதனால தான் வந்து சாலிமை பத்தி, சாலிமுக்கு யார் தந்தை தெரியாது, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவினுடைய மௌலா சாலிம் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது. அப்ப யாருக்கு தந்தை இன்னார் என்று தெரியாதோ அறியப்படாதோ
அவர் வந்து என்ன செய்வாங்களா, மௌலா என்றும் மார்க்கத்தின் அடிப்படையில் சகோதரர் என்றும் அழைத்துக் கொள்வார்கள். இப்ப இந்த சமயத்தில் இந்த வசனம் இறங்கிய பிறகு ஃபஜாஅத் சஹலா பின்து சுஹைல், சஹலா பின்து சுஹைல் என்கிற ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணி, இவங்க யாரு, ஒஹிய இம்ராத்து அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, யார் வளர்வு சாலிமுடைய வளர்ப்பு தந்தை இருக்கிறார்ல, அவருடைய மனைவி தான் யாரு, சஹலா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சஹலா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா குன்னா நரா சாலிமன் வலதா, நாங்கள் சாலிம் அவர்களை சிறு குழந்தையாகவே பார்த்து வருகிறோம். ஏன்னா சின்ன பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு வராங்கல்ல, அப்படி வளர்த்துட்டு வரதுனால நாங்கள் சிறு குழந்தையாகவே பார்த்து வருகிறோம். இந்த நிலையில ஒகது அன்சலல்லாஹு ஃபீஹி மாகது அலிம்த, நீங்கள் அறிந்துள்ள ஒரு வசனம் வளர்ப்பு பிள்ளை விஷயமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். இவன் இந்த சமயத்தில் இப்போ வளர்ப்பு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையின் பக்கம் தான் சேர்த்து அழைக்கணும், வளர்ப்பு தந்தையின் பக்கம் சேர்த்து அழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான். பெத்த பிள்ளை மாதிரி சட்டம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நல்லா உத்தரவு போட்டுட்டான். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துட்டு வர காரணத்தினால, சாலிம் அவர்களை வளர்ப்பு மகனாக வளர்த்து வருகிற காரணத்தினால, இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்ட காரணத்தினால், இப்போ எங்களுக்கு என்ன சட்டம், இப்ப எங்களுக்கு சின்ன பிள்ளை பார்த்துட்டு வரோம்ல, வளர்த்துட்டு வரோம்ல, இப்ப எங்களுக்கு என்ன சட்டம் என்று ஒரு கேள்வி வைத்தார்கள். இந்த தகவல் சஹீஹ் புகாரியில 588வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட கூடுதலான விளக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ஆயிஷா நஹி சொல்றாங்க, ஜாஅத் சஹலா பின்து சுஹைல் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹலா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அரா ஃபி வஜ்ஹி அபி ஹுதைஃபா மின் துஹூலி சாலிம், நான் என் கணவர் அபு ஹுதைஃபாவுடைய முகத்திலே, சாலிம் அவர்களின் வீட்டுக்கு வராங்களே அப்படி வருகிற காரணத்தினால அவர்களுடைய முகத்திலே ஒரு வகையான வெறுப்பை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்போ பெருமானா சல்லாசன் சொன்னார்கள், நான் பொருளை மட்டும் செய்யறேன், எதுவுமே செய்யல, சரிங்களா, நீங்க வாத வைக்கும், நாங்கள் வாத வைப்போம். அப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்லிஹி, உங்க கணவருடைய முகத்தில் வெறுப்பு காண்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணதில் வந்து ஏன் கள்ள கொண்டு எரிஞ்சு தெரியுமா எல்லா குரங்கும் அப்படின்னு ஆரம்பித்தார். டக்குன்னு அடுத்த முறையில் பார்த்தா திடீர்னு சாலிமுக்கு தாவிட்டார். அப்போ தாவுறது யாருன்றதை விளங்கிக்கிறங்க, சரியா? அப்போ வந்துக்கிட்டு சும்மா நாம் வந்து புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸு குரங்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா குத்துராகலாம். அப்போ இந்த மாதிரி எதிர்வினை வரத்தான் செய்யும், சரியா? அதனால் வந்துக்கிட்டு அங்கங்கே தவிக்கிட்டே தெரியாதீங்க. குரங்கு வந்து என்ன செய்தியோ அந்த செய்திக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் என்பதை சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் விளங்க கொடுக்குறாரு. நம்ம என்ன வாதம் வச்சு சுலைமான் நபியினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வச்சதாக இட்டு கட்டப்பட்டிருக்கிறதே விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறார். அதை தான் கதைன்னு சொன்னார் அவர், சரியா? அப்போ அதுக்கு ஒரு விளக்கம், கதை என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லணும். இந்த விளக்கம்லாம் வேணாம் எங்களுக்கு, சரியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு சுலைம் வந்து அவங்க அந்நிய பெண் தான், நபிகள் நாயகத்துக்கு மகரமியத் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். நான் தெளிவாக விளக்கினேன், பாலூடி ஹதீஸெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு அம்மா வந்து நான் கணவன் மனைவி இருவருக்கும் பாலூட்டி விட்டேன் என்று ஆதாரம் காட்டிய பிறகுதான் அவங்க வந்து அண்ணன் தங்கச்சி ஆச்சின்னு சொன்ன உறவுக்கு ஆதாரம் காட்டணும். அதுபோன்று குழந்தையாக இருக்கும்போது 2 வயசுக்கு முன்னாடி பசி அடங்கும் அளவுக்கு பால் குடித்தால் தான் பால் குடி குழந்தையாக ஆகும், அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். உறவு என்று சொல்வதற்கு ஆதாரம் இருந்தால் தான் உறவாகும் சொன்னோம். நீங்க உம்மு சுலைம் வந்து அப்படி ஆதாரம் காட்டினீங்களா? 900 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஆளுக்கு உம்மு சுலைம் ரசூலுக்கு ஏதோ உறவுண்டாங்களா, அது ஆதாரமா கேட்டோம், இதுதான் உறவு சொல்ற முறையா? அடுத்தவங்க என்ன அவங்க ஏற்றுக்கொண்ட செய்தியில வந்து பேன் பார்த்தாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கை அந்நிய பெண் மீது பட்டது கிடையாது என்று வந்தால் உறவு என்பதற்கு ஆதாரம் இருந்தா அவங்க அந்நிய பெண் கிடையாது முடிவெடுங்க, பேன் பார்த்தாங்கல்ல அதனால அந்நிய பெண் கிடையாது அப்படின்னா அதை நபியை இழிவுபடுத்துறதுங்கிறோம். நீங்க சொல்ல அறிவுபூர்வமான பதிலா, லாஜிக்கான பதிலா? அறிவுபூர்வமான பதிலும் கிடையாது, குரான் சொன்ன அடிப்படையான பதிலும் கிடையாது. இவங்களா சொல்லுவாங்க நபி மேல இட்டு கட்டுவாங்களா? ஏன்பா இப்படி இட்டு கட்டுறீங்க நபி மேல? அந்த செய்தி குரானுக்கு முரணாக இருப்பதினால் அது நபி அப்படி நடக்க மாட்டார்கள் சொல்லுங்க. அப்படியே நீங்களா நபி மேல இட்டு கட்டி அதை நாங்கள் ஏற்கணுமா? அப்ப இவங்க உம்மு சுலைம் அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு மகரம் தான், அவங்க வந்து அந்நிய பெண் நபிகள் நாயகத்துக்கு அந்நிய பெண் கிடையாது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் வைக்கவில்லை, நபி மீது இட்டு கட்டியதை தவிர என்பதை இங்கு மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
மதுஹபு இமாம்கள் குரானுக்கு முரண்படுகின்ற செய்திகளை மறுத்திருக்கிறாங்க, ஏத்துக்கிறல என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? அவங்களோட பதிலே இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்து இன்னும் சில இமாம்கள் சில மசாயில மறுத்துருக்கிறாங்க, சில ஹதீஸ்களை மறுத்துக்கிறாங்க குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லி என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்களை எடுத்து வைக்கிறோம். இது என்ன என்று சொன்னால், அதாவது ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைக்குது, வாய் வைத்தால் ஏழு தடவை கழுவ வேண்டும். பிரபலியமான செய்தி, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி. இதா ஷரிபுல் கல்வு ஃபி இனாய அகதைக்கும் பல் எகுசில் குசபா. ஒரு பாத்திரத்தில் நாய், உங்களுடைய ஒருத்தருடைய பாத்திரத்தில் நாய் வாய் வச்சிருச்சுன்னு சொன்னால் ஏழு தடவை கழுவுங்க. இந்த மாதிரி கருத்தில் பல வார்த்தைகள் அறிவிக்கப்படுது. இந்த செய்தி புகாரி 172, முஸ்லீமில் 469, 470, 471, 472, 473, இது போன்ற பல இடங்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை மாலிக்கியமாக மறுக்கிறார். இரண்டு விதமாக மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? இந்த தகுதி இபுஃபி இஃதிசாரில் முதவனா, இது மாலிக்கியமாவுடைய ஒரு மாலிக்கி மதுகவுடைய ஒரு கிதாப். இதில் என்ன சொல்லப்படுது? கான மாலிக் யுதைஃபுஹு. இந்த ஹதீஸை மாலிக்கியமாக மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? கத ஜா ஹாதல் ஹதீஸ், இப்படி ஹதீஸ் வருவது உண்மைதான், ஆனால் மா அதிரி ஹகீகதஹு, அதனுடைய ஹகீகத்து எனக்கு தெரியவில்லை, யதார்த்தம் தெரியவில்லை, லாஜிக் இல்லைங்கிறார். மாலிக்கியமாக பலவீனப்படுத்தி இருக்கிறார். எப்படி, என்ன சொல்லி பலவீனப்படுத்தி இருக்கிறார்? அதுல லாஜிக்கு இல்லை, ஹகீகத்து இல்லை அப்படிங்கிறார். என்ன அதை பின்னாடி குறிப்பிடார்னு சொன்னா, வலா பாசபில் ஆபிஹி யுசீபு சௌபா அவில் ஜசத. நாய் வந்து பாத்திரத்தில் வாய் வச்சிருச்சுன்னு சொன்னால் அதை முன்னாடி விளக்கிட்டார். பின்னாடி என்ன குறிப்பிடுகிறார்? அதாவது அதோடைய எச்சி ஆடையில் பட்டாலோ அல்லது உடம்புல பட்டாலோ பிரச்சனை இல்லை. யுவக்கல் செய்துஹு இப்போ கைப்போ யுக்ரவுல் ஆபுஹு. வேட்டை பிராணியை பற்றி சொல்கிறார். வேட்டைக்கு நான் நாயை வந்து வேட்டைக்கு அனுப்புவோம்ல, அப்போ அந்த நாய் போய் பிடிச்சிட்டு வருது. பிடிச்சிட்டு வந்து எச்சி பட்டு தானே வரும், வாயில் பிடிச்சிக்கிட்டு தானே வரும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? அதை சாப்பிடலாம்னு சொல்லுது. குரான் அதை அனுமதிக்கிறது. அப்போ வாயில் பிடிச்சிட்டு வரக்கூடிய நாய் பிடிச்சிட்டு வரக்கூடியதை சாப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ அதனுடைய எச்சி மட்டும் எப்படி பிரச்சனை ஆகும், எப்படி வெறுக்கப்பட்டதா ஆகும் என்று சொல்லி மறுக்கிறார். இது ஒன்று இருக்கிறது. இன்னொன்று தெளிவாக வருகிறது, அத் தன்பிஹாத்தில் முஸ்தன்பிதத்து அலல் குத்துபில் முதவனத்தில் முக்தலித்தா. இது ஒரு கிதாப். இந்த கிதாபில் என்ன சொல்லப்படுது? இந்த அதிசயம் மறுக்கிறதுக்கான காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்னஹு கபுரன் வாஹித், இது வந்து தனித்த நபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. லாஹிரஹு பி நசா பி நஜாசத்தில் கல்ப், இதில் உள்ள வெளிப்படையான கருத்து என்னன்னு சொன்னா, நாய் வந்து நஜீசுங்கிறது தான். ஆனா இந்த கருத்து ஆரல கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு இது முரண்படுகிறது. எந்த வார்த்தை? குலு ஃபகுலு மிம்மா அம்சக்னு அழைக்கும், அவைகள் உங்களுக்காக பிடித்து வரக்கூடியவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். நாயை பத்தி சொல்லப்படுது. அப்போ அது பிடிச்சிட்டு வரக்கூடிய நாய்கள் பிடிச்சிட்டு வரக்கூடியதை சாப்பிடலாம் என்று வரக்கூடிய இந்த வசனத்திற்கு இது மாற்றமாக வருகிறது என்று சொல்லி இமாம் மாலிக்கி அவங்க இதை மறுத்துக்கிறாங்க. இப்போ மாலிக்கி இமாம் யாருன்னு சொல்லுங்க. இதே கருத்து சொன்ன நாங்கள் எங்களை சொன்ன இதே வார்த்தைகளை மாலிக்கி இமாமை பார்த்து சொல்லுங்க. அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு செய்தியை வைக்கிறோம். அதாவது தலப்பாகை மீது மசகு செய்கிறது. தலப்பு ஒளி செய்யக்கூடிய நேரத்தை தலப்பாக அடைஞ்சிருக்கிறோம். தலப்பாகையை கலட்டாமலேயே அந்த ஈரத்தால் தலையில மசகு செய்து கொண்டால் போதுமானது. இது நாம் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தி தான். இந்த எப்படி வருகிறது? மசகபி நாசியத்திகி அலல் இமாமா, நபி அவர்கள் தலப்பாகை நெற்றியின் மீதும் தலப்பாகையின் மீதும் மசகு செய்தார்கள் அப்படின்னு வருகிறது. இந்த செய்தி முஸ்லீம்ல 461, 462, 463, 464 இத்தனை எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை ஹனபி மதுகபில் மறுக்கிறார்கள். எந்த ஹனபி மதுகபு கிதாப்? பஹ்ரூர் ஆயத்து. இந்த பஹ்ரூர் ஆயத்து என்பது என்ன கிதாப் என்றால், கன்சு தக்காய்க்கு, இது ஹனபி மதுகபுடைய பிரபலியமான புத்தகம். அதனுடைய சரகு தான் இந்த பஹ்ரூர் ஆயத்து. இதில் எப்படி மறுக்கிறார்கள்? ஒல் ஹுஜ்ஜத்துலில் ஜும்ஹூர், அதிகப்படியானவர்களிடத்தில் உள்ள ஆதாரம் என்னன்னு சொன்னா, அன்னல் கிதாப் அல் அசீஸ வரதபி ஹஸ்ரில் ஆலாயி மஸ்ஹீர் ராஸ். அதாவது அண்ணல் கிதாபுல் அசீஸ வரதபி ஹசில் ஆலாயி மசை ரஸ். குரான்ல எப்படி வருதுன்னு சொன்னா, உறுப்புகளை கழுவ வேண்டும், தலையின் மீது மசர் செய்ய வேண்டும் என்றுதான் குரான்ல வருகிறது. ஆனா நாம் என்ன செய்ய முடியாது? பலா யுசாது அலல் கிதாபி பி ஹவரின் ஷாதின்,
சாதாரண அறிவிப்பை கொண்டு, அதாவது அரிதான அறிவிப்பை கொண்டு அதிகப்படுத்தப்படாது. குரான்ல என்ன வருது? உறுப்புகளை கழுவுங்கிறது தானே வருது, தலைக்கு மசவு செய்யுங்கிறது தானே வருது. அதை விட அதிகப்படியாக சொல்லப்படுகின்ற தகவலை நாம் ஏற்க முடியாது என்று சொல்லி தெளிவாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இந்த இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, அவர்கள் இருக்கின்ற ஹனபி மதுகபில் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அடுத்ததாக நான் ஒன்றை வைக்கிறேன். அதாவது இந்த செய்தி, அந்த நம்பரை எடுத்துக்கொள்கிறேன். இப்படியெல்லாம் இமாம்கள் மறுத்தாங்கன்னு ஏராளமான செய்திகள். அடுத்தபடியாக ஒரு செய்தி, பெண்ணு, நாய், கழுத, இந்த மூன்றும் குறுக்க வந்துவிட்டால் தொழுகை முறிந்துவிடும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை என்ன செய்கிறார்கள்? மறுக்கிறார். இது முஸ்லீமில், புகாரியில், இந்த முஸ்லீமில் எல்லாம் அபுஹுரைரா அறிவிக்கிறாங்க, அபூதர்களுக்கு பேர் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை இமாம் ஷாஃபி மறுப்பதாக இஃதிலாஃபுல் ஹதீஸ் என்கிற கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஷாஃபியுடைய புக்கு தான், ஷாஃபியினுடைய கிதாபான இஃதிலாஃபுல் ஹதீஸ் என்கிற கிதாபில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மாதிரி இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. யக்துது ஸலாத்த அல் மர்அத்து வல் கல்பு வல் ஹிமார், தொழுகையை வந்து முறித்து விடும். எது முறிக்கும்? பெண்ணு, நாய், கழுத, இது மூணு குறுக்க வந்தாச்சுன்னா தொழுகை முறிஞ்சிடும் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கான முகாலி பண்ணி ஹாதிகள் அஹாதீஸ், இது வந்து பல ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கணும்னு குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து என்ன குறிப்பிடுறாங்க? குரானுடைய கருத்து விடப்படுது. இதை நாம் ஏற்றுக்கொண்டால் குரானுடைய கருத்து விடப்படுதுங்கிறாங்க. என்ன குரானுடைய கருத்து? அதை அந்த பிற்பகுதியில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஸீரு வாஸிரத்தின் விசிற உகரா, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். ஒரு ஆளுடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, குறுக்க போறார்னா அது அடுத்தவர் செய்யற தப்பு. அதுக்காக இவருடைய தொழுகை எப்படி ஏத்துக்கிறாம முடியும் சொல்லலாம் என்று சொல்லி இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இஃதிலாஃபுல் ஹதீஸ் என்கின்ற ஷாஃபி மதுஹபுடைய புத்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான பதில் என்னங்களை தெளிவுபடுத்துங்கள். இவ்வளவு இமாம்கள் மறுத்த செய்திகள் எல்லாம் சொல்றமா, அடுத்து வந்து பாருங்க, மதியம் சாப்பிட்டுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி இமாம்கள் மறுத்தார்கள் சொன்னீங்க, மறுத்தாங்க தான், புக்கில் எல்லாம் அப்படியே வருகிறது, எல்லாமே அப்படியே இருக்கு, இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி மறுத்தாங்களா? இவங்களுக்கு என்ன வேணும்? ஹதீஸுகளை மறுக்கிறது பிரச்சனை இல்லை, குரானுக்கு முரண்டு மறுத்தா பிரச்சனை இல்லை, இஜ்மாவுக்கு மாத்தம்னு மறுத்தா பிரச்சனை இல்லை, கியாஸுக்கு மாத்தம்னு மறுத்தா பிரச்சனை இல்லை, ஊர் வழக்கத்துக்கு மாத்தம்னு மறுத்தா பிரச்சனை இல்லை, இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி மறுத்தாங்களா? நீங்க பேனர்ல அப்படியே எழுதி வச்சிருக்கிறிய, பேனர்ல என்ன எழுதி வச்சிருக்கிறிய, அப்படியே படிக்கிற பாருங்க. சஹீஹான எந்த ஹதீஸும் குரானுக்கோ அறிவிக்கோ அறிவிற்கோ முரண்படாது, முரண்படாது நீங்க எழுதி வச்சுக்கிட்டு, அது முரண்படத்தான் செய்யும், முரண்படத்தான் செய்யும், அது பல்வேறு காரணங்களால் மறுக்கலாம்னா இது என்ன? மேற்கொண்டு என்ன எழுதிருக்கிறீங்க? அதில் எவ்வித ஆபாசமும் இல்லை என்பதும் சஹீஹ, நல்ல கவனிங்க, சஹீஹான ஹதீஸை மறுக்கும் டிஎன்டிஜேவினர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். நீங்க இட்டு கட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் சேர்க்கல, சஹியான ஹதீச மறுத்தா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவங்க. இதான உங்களுடைய பேனர்ல எழுதி வச்சிருக்கிறிய, இதான உங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம், இந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் நாங்கள் சொன்ன அத்தனை இமாம்களையும் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவங்களாக குற்றம் சாட்டுறீங்க. பதில் இல்லைன்னு இட்டு கட்டப்பட்டதுன்னு எழுதியிருக்கா, இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இது உங்களுக்கு பதில் இல்லை என்று சொல்வதற்காக மழுப்புற மழுப்பல். அதே மாதிரி பாருங்க சோதரிகளே, இப்போ இந்த ரெண்டு நாளில் இமாம் மாலிக்கு, அடுத்து அபு ஹனீஃபாலாம் வரப்போறாரு மறுத்து செய்தியில், எத்தனை பேர் காஃபிராக போகிறாங்களோ தெரியல. டோட்டலாக கசாலி இசாலி அம்புட்டும் போந்து எல்லாம் வந்து இப்போ வந்து டோட்டலாக எல்லாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டு இப்போ இவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனேமா